ராசிபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 7,86,00,000 ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்கம், 29 கிலோ வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிருத்திவிராஜிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் பிருத்திவிராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியான ராசிபுரம் மற்றும் மல்லூர் அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் சீனிவாசன் தலைமையில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேலத்திலிருந்து மதுரையை நோக்கி சென்ற தனியார் கொரியர் சர்வீஸ் வாகனத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 7,76,00,000 மதிப்பிலான 10 கிலோ தங்கம், 29 கிலோ வெள்ளி நகைகள், 39 பொட்டிகளில் இருப்பதாக தெரிய வந்தது. அதிகாரிகள் வாகனத்தில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்து ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் குறித்து வருமான வரித்துறையினர் பரிசோதனை செய்த பிறகு, அதாவது நகைகளின் அளவீடு மற்றும் ஆவணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்ட பிறகு நகைகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும். தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் ராசிபுரம் கருவுழுவ அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியில் மட்டும் தற்போது கடந்த 2 வாரங்களில் 2 முறை பல கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு, தற்போது 3வது முறையாக 7 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.